தலைமுறை இளம் தாய்மார்கள் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் இது. சரியா தாய்ப்பால் சுரக்கலைன்னா குழந்தைக்கு சரியா சத்துக்கள் கிடைக்காது. இதனால குழந்தைக்கு ஆரோக்கியமான வளர்ச்சி தடைப்படலாம். இன்னைக்கு நாம தாய்ப்பால் சுரப்ப இயற்கை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் பத்தி பார்க்க போறோம். இது இல்லாம தாய்ப்பால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய வீட்டு சமையலறை பொருட்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வெந்தயம், இதை வந்து நீங்கள் சும்மா அப்பப்போ வாயில் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிடலாம், மாத்திரை விழுங்குற மாதிரி. வெந்தயத்தை ஊற வைக்கவோ இல்லை பொடி பண்ணவோ தேவையில்லை. இப்படி சாப்பிட்றப்போ உங்களுக்கு கசப்பு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்புறம் சீரகம், சீரகத்தை உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சீரக தண்ணி தினமும் ஒரு 3 டம்ளர் குடிங்க. அப்புறம் கீரை சாப்பிடுங்க, கீரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்லா பால் சுரப்பு அதிகரிக்கும். அதுவும் முருங்கைக்கீரை இன்னும் நல்லது. அப்புறம் பூண்டு பால் தினமும் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, பூண்டை நெய்யில் வறுத்து சாப்பிட்றப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு பால் சுரப்பு இருக்கும். சாலமீன் நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெண்டைக்காயும் நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே தாய்ப்பால் சுரப்பை ரொம்ப அதிகரிக்கும். அப்புறம் பப்பாளி பழம், பப்பாளி பழம் நீங்கள் நல்லா சாப்பிட்றதுனால உங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அதே போல் குழந்தைக்கும் நல்ல விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும், தாய்ப்பால் சுரப்பும் அதிகமாக இருக்கும். நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறப்போ குழந்தையும் கலர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தினமும் 3-5 டம்ளர் பால் குடிங்க. இது பால் சுரப்பை ரெட்டிப்பாக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே குழந்தையே வாய் வச்சு உறிஞ்சி பால் குடிக்கணும், அப்போது நல்லா பால் சுரக்கும். நீங்கள் தாய்ப்பாலை எடுத்து பாட்டிலில் கொடுத்தா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு பால் சுரக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால் வேலைக்கு போகிற தாய்மார்கள் ஒரு நாளைக்கு 3-4 தடவையாவது குழந்தைக்கு நீங்களே பால் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான சில வீடியோக்களோட லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.